Hi friends, this is Vivi Academy la irundha Jyothi. So in the video la vandu plus 2 volume 2 la first lesson paakalam. So na important kurichirukken adu paakalam. Thittamidalum valarchi arasiyalum indha lesson dhaan paakka porom. Indha lesson vandu neenga overall or revise vittrunga. Sorry, oru thara vaash vittukonga. Vaash vittu importance ah na kurichirukkradukla neenga importance kuduthu padinga. முந்தைய காலங்கள் போல தற்கால நவீன அரசுகள் காவல் அரசுகளாக மட்டுமே செயல்பட முடியாது. முந்தைய காலங்களில் மக்களின் பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பது மட்டுமே அரசோட செயல்பாடாக கருதப்பட்டு வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னாடி என்னென்னா நம்ம நாட்டை வந்து இன்னொருத்த நாட்டுக்காரன் பிடிச்சிடக்கூடாது, நம்மளோட இடத்த பிடிச்சிடக்கூடாது, நம்மளோட மாநிலத்தை பிடிச்சிடக்கூடாதுன்ற அந்த இது மட்டும்தான் இருந்தது. அதனால் அதை தான் சொல்லியிருக்காங்க, காவல் அரசுகளாக மட்டும்தான் வந்து அரசுகள்லாம் இயங்கின. ஆனால் இப்போ அப்படி இல்லை, மக்களோட நலன்களை பாதுகாக்கணும், பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மக்களின் பொதுநலன்களை காட்டிலும் செயல் திட்டங்களை உருவாக்குவதற்காக திட்ட ஆணையம் வந்து நிறைவேற்றப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு திட்டம் போடணும், அந்த திட்ட ஆணையம் வந்து நிறைவேற்றப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த பாக்ஸில் வந்து ஒருவருக்கு வளர்ச்சியாக தெரிவது மற்றவருக்கு வளர்ச்சியாக தெரியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அந்த ஃபோர்த்து பாயிண்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். மின்சாரம் அதிகமாக தேவைப்படுவதால் தொழிலதிபர் வந்து அதிக அணைகள் வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் புதிய அணைகள் கட்டுவதால் ஏராளமான விவசாய நிலங்கள் வந்து மூழ்கடிக்கப்பட்டு மக்களோட வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுகிறது. இந்த விவாதத்தில் வளம் குன்றா வளர்ச்சி என்ற கோட்பாடு வந்து கருத்தில் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது மற்ற விஷயங்கள் அழிக்கப்படாமலும் இருக்கணும், அதுதான் வந்து ஒரு சரியான ஒரு முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேர்ட் நிறைய டைம் வரும், வளம் குன்றா வளர்ச்சி என்ற கோட்பாடு. ஸோ அதுக்காக தான் இதை குறிச்சிருக்கேன். அடுத்ததான் 1936 வந்து எம் விஸ்வேஸ்வரய்யா வந்து இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதியிருப்பார். அதில் இந்தியாவுக்கான ஒரு 10 ஆண்டு திட்டத்தினை அவர் வந்து முன்மொழிஞ்சிருப்பார். எப்போன்னா 1936. அதுக்கப்புறமா அவரே இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்போ இந்தியாவோட பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி யார் அப்படின்னு கேட்டால் எம்எஸ் விஸ்வேஸ்வரய்யா. அடுத்ததான் 1938 காங்கிரஸ் கமிட்டி அந்த கூட்டத்தில் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து முயற்சியால் ஒரு தேசிய திட்டக்குழு ஒன்று உருவாக்கப்படும். அதுக்கப்புறமா நாடுதழுவிய பொருளாதார திட்டத்தினை தயாரிப்பதே இதோட நோக்கமாக இருந்தது. 1944 வந்து இந்திய தொழிலதிபர்களால் ஒரு பொருளாதார வளர்ச்சி திட்டம் வந்து உருவாக்கப்படும். இதை பம்பாய் திட்டம் அப்படின்னு அழைக்கப்படும். இதை மக்கள் திட்டம் அப்படின்னு எம்என் ராய் வந்து முன்மொழிவார். அடுத்ததாக இத்திட்டத்தில் வேளாண்மை வளர்ச்சிக்கும் சிறுதொழில் வளர்ச்சிக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. 1944 ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் இவர் வந்து காந்திய திட்டம் அப்படின்ற ஒன்றை வந்து முன்மொழிஞ்சிருப்பார். அடுத்ததாக 1950 வந்து இந்த முன்மொழிந்த திட்டம் வந்து சர்வோதயா திட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து விஸ்வேஸ்வரய்யா வந்து 1936 ஒரு புக் எழுதியிருக்காரு. அடுத்ததாக 1938 சுபாஷ் சந்திர போஸால் தேசிய திட்டக்குழு வந்து உருவாக்கப்பட்டது. 1944 பம்பாய் திட்டம் இது வந்து மக்கள் திட்டமாகவும் கொண்டு வரப்பட்டுச்சு. யாராலன்னு கேட்டால் இந்திய தொழிலதிபர்களால். அடுத்ததாக இதை வந்து எம்என் ராய் வந்து முன்மொழிஞ்சிருப்பார். 1944 வந்து ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் இவர் வந்து காந்திய திட்டம் அப்படின்ற ஒன்றை வந்து முன்மொழிஞ்சிருப்பார். பின்னர் 1950 இந்த முன்மொழிந்த திட்டம் தான் வந்து சர்வோதயா திட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ இந்த இயஸ் எல்லாம் முக்கியம், இதில் யார் வந்து அதிகமாக மீன் பண்ணிக்காங்கன்றதையும் பார்த்துக்கோங்க, அந்த அவங்களோட பெயர்களையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சமூக பொருளாதார நீதியை உறுதிப்படுத்தும் வண்ணம் அரசமைப்பு பிரிவு 4 வந்து அரசு கொள்கைக்கான வழிகாட்டு கொள்கை நெறிமுறைகள் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இது நமக்கு தெரியும், அரசு நெறிமுறை காட்டும் வழிமுறைகள். அடுத்ததான் இந்திய திட்ட ஆணையம். இந்த ஹெட்டிங் கீழே இந்திய திட்ட ஆணையம் வந்து 1950 மார்ச் மாதத்தில் உருவாக்கப்பட்டது. இந்தியாவோட முதல் பிரதமர் பண்டிட் நேரு தான் வந்து இதை வந்து உருவாக்கியிருப்பார். இந்திய அரசு தீர்மானத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட இந்திய திட்ட ஆணையம் நாட்டின் வளங்களை மிகுந்த திறனுடனும் சமநிலையுடனும் பயன்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்கும் நோக்கமாக இது கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. திட்டங்களை உருவாக்குவது தொடர்பான ஒரு ஆலோசகர் என்ற பங்களிப்பினை வந்து இந்த திட்ட ஆணையம் மாற்றுகிறது. அடுத்ததாக 12-5 ஆண்டு திட்டங்கள், அதாவது இதுவரைக்கும் 12-5 ஆண்டு திட்டங்கள் வந்து முடிவடைஞ்சிருக்குது. அதுக்கப்புறமா திட்ட ஆணையம் வந்து கலைச்சிட்டாங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை கலைச்சி தான் வந்து நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. அந்த 12-5 ஆண்டு திட்டங்கள் அண்ட் அதோடய காலங்கள், அதில் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவங்கள் எது எதுக்கு எந்தெந்த 5 ஆண்டு திட்டங்களில் என்னென்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அதை வந்து தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நிறுவனமும் அமைப்பும் பிரதமர் 4 முழுநேர உறுப்பினர்கள், கேபினட் அமைச்சர் நிலையில் உள்ள 4 பகுதி நேர உறுப்பினர்கள் ஆகியோரை திட்ட ஆணையம் கொண்டுள்ளது. முழுநேர ஊழியர்களை பொறுத்தமட்டில் தொழில்நுட்பத்துறை, பொருளாதாரம், நிர்வாகம் ஆகிய துறைகளில் வல்லமை மிக்கவர்கள் வந்து நியமிக்கப்படுகிறார்கள்னு கொடுத்துருக்காங்க.
இதில் பின்னர் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வழங்கிய பரிந்துரைகளை ஏற்று ஆணையம் வந்து மாற்றியமைக்கப்பட்டது. இதன்படி பிரதமர் வந்து தலைவராக இருந்து கூட்டங்களை தலைமையேற்று நடத்துவார். ஆணைய துணைத் தலைவர் பொறுப்பில் நியமிக்கப்படும் ஒருவர் வந்து இந்த நிர்வாக தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஒர்க் இருக்கும் அப்படின்றதுனால பிரதமரை வந்து ஒரு தலைவராக வச்சுக்கிட்டு அவருக்கு கீழே பணியாற்றுறதுக்கு ஒரு துணைத் தலைவர் பொறுப்பில் நியமிக்கப்படுற ஒருவர் வந்து நிர்வாக தலைவராக வந்து ஆக்கியிருக்காங்க. அடுத்ததாக கூட்டு பொறுப்பு எனும் நெறியின் கீழ் திட்ட ஆணையம் இயங்குகிறது. பொது பிரிவு, பொருள் பிரிவு, நிர்வாக பிரிவு அப்படின்னு மூன்று பிரிவுகளாக வந்து ஆணையம் பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து உணவு, வேளாண்மை, மின்சாரம், நீர்ப்பாசனம், போக்குவரத்து போன்ற தனிப்பட்ட துறைகளுக்கான திட்டங்கள் வந்து பொருள் பிரிவின் கீழ் வருகின்றன. நிர்வாக பணிகள் வந்து நிர்வாக பிரிவின் கீழ் வருகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தேசிய திட்டக்குழு, இது வந்து நாலாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் 1965 தேசிய திட்டக்குழு வந்து அமைக்கப்பட்டது. அதாவது டெவலப்மெண்ட் கவுன்சில்னு சொல்லுவாங்க. இது 1965 திட்டக்குழு நாலாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்ததாக இந்த தேசிய வளர்ச்சி குழுவை பற்றி கொடுத்துருக்காங்க. தேசிய வளர்ச்சி குழுவின் 57 கூட்டம் வந்து 27/12/2012 அன்று நடைபெற்றது. இதோட முதல் கூட்டம் பார்க்கும்போது 1952 நவம்பர் 8-9 நடந்திருக்கும். அடுத்ததாக இது வந்து ஒரு சட்டப்பூர்வமற்ற நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது எந்த ஒரு இதனாலேயோ சட்டத்திருத்தம் அந்த மாதிரிலாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எந்த விதமான சட்டப்பூர்வமற்ற நிறுவனம் இது. அதனால தான் இதை வந்து கலைக்க முடிஞ்சது சீக்கிரமாக. இதோட பணிகள்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தேசிய வளர்ச்சிக்குழு, பிரதமர் தலைமையிலான தேசிய வளர்ச்சிக்குழுவில் அனைத்து முதலமைச்சர்களும் வந்து உறுப்பினர்கள் ஆவார். இது தெரியும் இல்லையா? டெவலப்மெண்ட் கவுன்சிலில் வந்து அனைத்து மாநிலத்தோட அனைத்து யூனியன் பிரதேசத்தோட சிஎம்எஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இதோட உறுப்பினர்களாக இருப்பாங்க. நிதி ஆயோக்கிலையும் அப்படி தான் இருக்காங்க. பொருளாதார வளர்ச்சியிலும் வறுமை ஒழிப்பை இணைப்பது என்பது இன்னமும் சவாலாகவே நீடிக்கிறது. எனவே நாலாவது ஐந்தாண்டு திட்டத்தில் அரசு வந்து இப்பிரச்சனையில் கவனம் செலுத்தி வருகிறது. 1970 தொடக்கத்தில் வறுமையை ஒழிப்போம் என்ற முழக்கத்தின் கீழ் தீவிரப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சமூக நீதியினை உறுதிப்படுத்துதல், அரசமைப்பின் 38 டிவிஷனில் இவ்வாறு கூறுகிறது. என்னென்னா, அரசு குறிப்பாக வருமானத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதையும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்கள் பிரிவினர் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபடும் மக்கள் குழுக்கள் ஆகியோரிடையிலும் தனி நபரிடையிலும் தகுதி வசதி வாய்ப்புகள் ஆகியவற்றில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதையும் நோக்கமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உறுப்பு பார்த்துக்கோங்க என்னென்ட்டு. மனித கழிவுகளை மனிதரே அகற்றும் நிலை, இதுக்கு தீர்வாக வந்து உச்சநீதிமன்றம் கடந்த 2011 முக்கிய தீர்ப்பு வழங்கினதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னுமே இந்தியாவில் பல நகரங்களில் வந்து நீடிச்சிட்டு இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் உலகளாவிய பல பரிமாண வறுமை பட்டியல் 2018 இதோட இது வந்து கொடுத்துருக்காங்க. வளம் குன்றா வளர்ச்சிக்கான செயல் திட்டம், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா வளம் குன்றா வளர்ச்சினா என்னென்னு. இது வந்து 2030 மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது. அதாவது வளம் குன்றா வளர்ச்சி இலக்கு 1, வறுமையை அனைத்து வடிவங்களிலும் முடிவுக்கு கொண்டு வருமாறு அறைகூவல் விடுக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. உலகளாவிய இந்த பல பரிமாண வறுமை பட்டியல் வந்து 2011 இறங்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. இதன்படி வந்து 2018 மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீடுகளின்படி 105 நாடுகளில் வறுமை பல்வேறு பரிமாணங்களில் இருப்பதை உலகளாவிய பல பரிமாண வறுமை பட்டியலை மதிப்பீடு செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 105 நாடுகளில் வந்து வறுமை இன்னுமே இருக்குது அப்படின்னு இதன் மூலமாக மதிப்பிட்டிருக்காங்க. உலக மக்கள் தொகையிலன்னு பார்க்கும்போது 77% மக்கள் வந்து வறுமையின் பிடியில் சிக்கியுள்ளனர் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக 2018 உலகளாவிய பல பரிமாண வறுமை பட்டியல், இதில் வந்து சுட்டியாக என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்காங்கன்னா கல்வி, வாழ்க்கை தரம், சுகாதாரம் இதை வந்து யூஸ் பண்ணிக்காங்க. இதில் தரம் வந்து 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 10 மார்க்குக்கு எவ்வளவு இந்த மாநிலங்கள் எடுத்திருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே கணக்கிட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வறுமையில் வாடும் மக்களில் குறைந்தது 1/3 மக்களாவது கீழ்காணும் சுட்டிகளில் மிகவும் கீழ்நிலையில் வாழ்வது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/3 மக்கள் வந்து இன்னுமே வறுமையின் பிடியில் இருக்காங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இங்கே வந்து சுகாதாரம், கல்வி அப்புறமா வாழ்க்கை தரம் இதையே வந்து செப்பரேட்டாக பிரிச்சுருக்காங்க. ஊட்டச்சத்து, குழந்தை இறப்பு விகிதம் இந்த மாதிரி பிரித்து அதிலிருந்து எவ்வளவுக்கு மார்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டாக ஒன்றும் இல்லை. இந்த பாக்ஸ்குள்ளே கலர்ஃபுல்லாக இருக்கிறத ஃபுல்லாக வந்து நல்லாவே பார்த்துக்கோங்க, ஏன்னா அதுலேருந்து குவஸ்டின்ஸ் வரலாம். அடுத்ததாக பிரிவு 3 கீழ் வழங்கப்பட்டுள்ளவாறு ஒருவர் முழுமையான வாழ்வதற்கு தேவையான அனைத்து உரிமைகளும்
அனைத்து குடிமகளுக்கும் பாதுகாக்கப்படுவது அடிப்படை உரிமைகளாகும் என்று நியாயப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது பிரிவு 3 கீழ் அடிப்படை உரிமைகள் எல்லாத்துக்கும் சமமாக தான் இருக்கணும். ஆனால் நிறைய மக்கள் தொகை பெருக்கத்தினாலையும் வந்து இந்த மாதிரியான டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ அதான் இங்கே சொல்லிக்காங்க. அடுத்ததாக பிரிவு 4 வந்து அரசு கொள்கைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் மக்களின் வருமானத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து ஒரு சமத்துவ சமுதாயம் உருவாக்கப்படணும். ஸோ இதுதான் வந்து பிரிவு 4 கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால சமத்துவ சமுதாயம் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மக்களாட்சி சமதர்மம். இந்த ஹெட்டிங் கீழே இந்திய வளர்ச்சிக்கான திட்டமிடுதலின் சிற்பி ஜவஹர்லால் நேரு அவரை பொறுத்தவரை சோவியத் யூனியன் பின்பற்றிய திட்டமிடல் முறையில் மட்டுமல்லாமல் முதலாளித்துவம் பின்பற்றிய தாராளவாத கொள்கைகளாலும் கவரப்பட்டிருந்தார். ஸோ நேரு வந்து அந்த சோவியத் யூனியன்லேருந்து தான் அந்த 5 திட்டத்தை எடுத்திருப்பாரு. அவங்களோட கண்ட்ரியில் வந்து இது 10 திட்டமாக செயல்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் கலப்பு பொருளாதாரம். அந்த ஹெட்டிங் கீழே தற்போது இந்தியா பின்பற்றி வரும் இந்த கலப்பு பொருளாதார கொள்கை உலகில் பல நாடுகளை கவர்ந்துள்ளது. அரசமைப்பின் 38 உறுப்பு இவ்வாறு கூறுகிறது. அதாவது சமூக பொருளாதார அரசியல் நீதியை சமூக ஒழுக்கங்களுக்காக கொண்டிருக்கக்கூடிய வகையில் மக்கள் நலன்களை உறுதிப்படுத்தி பாதுகாப்பதற்கான ஊக்குவிப்பதை இந்த அரசு நோக்கமாக கொள்ளும். இதை மாதிரி அனைத்து நிறுவனங்களுக்கும் வந்து அறிவுறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் 1956 ஏப்ரல் மாதத்தில் தொழிற்கொள்கை தீர்மானம் இந்திய நாடாளுமன்றத்தில் ஏற்படுத்தப்பட்டது. இது வந்து நாட்டின் பொருளாதார கொள்கையின் வழிகாட்டுதல்களாக இது பின்பற்றப்படுகிறது கொடுத்துருக்காங்க. இத்தீர்மானத்தின் அடிப்படையில் தான் வந்து 5 திட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொழில்துறை வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. தெரியும் இல்லையா உங்களுக்கு, அரசுடமை, பொதுத்துறை, தனியார் துறை, இந்த 3 இதாக பிரிக்கப்பட்டிருந்தாலுமே அனைத்து தொழில் பிரிவுகளையும் வந்து அரசு கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கோம். அடுத்ததாக பி வி நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் அரசு அமைந்ததை தொடர்ந்து 1991 ஜூலையில் வந்து பொருளாதார சீர்திருத்தம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திய பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்துடன் இணைக்கும் வகையில் வந்து தாராள மயப்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டிருந்தது. இதன்படி உருவாக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் தொழில்துறை உரிமம் வழங்குதல், அந்நிய முதலீடு அனுமதி, அந்நிய தொழில்நுட்பங்கள் மற்றும் பொதுத்துறை கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்தியதுன்னு கொடுத்துருக்காங்க. 7வது 5 திட்டம் 1990 வந்து இது நிறைவேறியதுன்னு கொடுத்துருக்காங்க. பொருளாதார நிலையை கருதி 8வது 5 திட்டம் அறிமுகப்படுத்தவில்லை. அதாவது 8வது 5 திட்டத்துக்கு வந்து இது பண்ணிவிட்டு இதோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக 1990-91, 1990-92 இந்த 2 வந்து ஆண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8வது 5 திட்டம் வந்து 1992 கொண்டு வரப்பட்டது. அடுத்ததான் நிதி ஆயோக் பற்றி கொடுத்துருக்காங்க. 2015 வந்து இந்த நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து திட்ட ஆணையத்திற்கு பதிலாக நிதி ஆயோக், அதாவது மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு இந்த நிதி ஆயோக் வந்து அழைக்கப்படுது. இந்த ஆணையத்தினை அறிமுகப்படுத்தியது. ஒட்டுமொத்த திட்டமிடல் செயல்முறைகளையும் மேலும் அதிகார பரவலாக்கம் செய்யும் நோக்குடன் இந்த ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக திட்ட ஆணையத்தை கலைத்ததன் மூலம் பொருளாதார வளர்ச்சியில் இதுவரை அரசுக்கு இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறைக்கப்பட்டு தனியார் நிறுவனங்களின் கைகளில் விடப்பட்டது. அடுத்ததாக அரசின் சிந்தனை பிரிவாக மட்டுமே வந்து நிதி ஆயோக் செயல்படுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. 2015 ஜனவரி 1 தான் வந்து இந்த நிதி ஆயோக் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி திட்ட ஆணையம் வந்து கலைக்கப்பட்டது. ஸோ டேட் இப்படி கூட கேட்கலாம். ஒன்று நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது எப்போன்னு கேட்கலாம், இல்லாட்டா திட்ட ஆணையத்தோட எப்போ கலைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். ஸோ 2015 ஜனவரி 1 மத்திய அமைச்சரவை நிறைவேற்றிய ஒரு தீர்மானத்தை அடுத்து இந்த மத்திய அரசு ஏற்றதன் மூலம் இந்த திட்ட ஆணையம் வந்து கலைக்கப்பட்டது. அடுத்ததான் நிதி ஆயோக்கோட இலக்குகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் இதோட அமைப்புகள், அதாவது நிதி ஆயோக்கோட அமைப்புகள் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.